ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்ட் தாங்க பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து part-32 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஒரு 4-5 கொஷின் பேப்பர் மேலே இப்போ நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து ஒரு புது கொஷின் பேப்பரில் ஒரு 25 கொஷின் பார்க்க போகிறோம். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் கேட்குற கொஷின் கூட ரிப்பீட்டடாக அடுத்த எக்ஸாமுக்கு கேட்கறதுக்கும் வாய்ப்புண்டு. அதனால தான் ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் பார்க்குறோம். இது போல் பார்க்கும்போது எக்ஸாமில் நம்ம போயிட்டு ஃபஸ்ட்டு முறை பார்க்குற மாதிரி அந்த ஃபீல் இருக்காது. நிறைய மிஸ்டேக்ஸை நம்ம தவிர்க்கலாம். ஓகேங்களா? வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வினா, அடிக்கோடிட்ட சொற்களுக்கு இலக்கண குறிப்பு தருக. அடிக்கோடிட்ட சொற்களுக்கு இலக்கண குறிப்பு தருக. அந்த ஏழை குழந்தையின் கண்கள் குழி தாழ்ந்து காணப்படுகிறது. இதில் அடிக்கோடிட்ட எழுத்துன்னு பார்த்திங்கன்னா குழி தாழ்ந்து. குழி தாழ்ந்து இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இலக்கண குறிப்பு வந்து ஒரு பொருட்பன்மொழி. குழி தாழ்ந்து என்ற சொல்லுக்கு இலக்கண குறிப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு பொருட்பன்மொழி. ஒரு பொருட்பன்மொழினா ஒன்றும் இல்லைங்க, ஒரே ஒரு பொருளுக்கு வந்து பல மொழிகள் இருக்கலாம், பல சொல் இருக்கலாம். ஓகேங்களா? அதுதான். அடுத்து பார்த்திங்கன்னா இரண்டாவது வினா, தை திங்கள் என்பது டேஷ் பெயரை குறிக்கும். தை திங்கள் என்பது காலப்பெயரை குறிக்கும். இடப்பெயர்னா வந்து ஒரு இடத்தை குறிக்கும். இப்போது ஒரு பள்ளியவோ இல்லைனா வந்து ஒரு கோவில் இல்லைன்னா அதுபோல் ஒரு ஊர் இதெல்லாம் வந்துச்சுன்னா அது வந்து இடப்பெயரை குறிக்கும். மாதம், வாரம், அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நாட்கள், இயர் அதாவது வருடம் இது போலலாம் வந்துச்சுன்னா அது வந்து காலப்பெயரை குறிக்கும். மாதப்பெயர் வந்து இல்லை, மாதப்பெயர்னு ஒன்று இல்லவே இல்லை. இடப்பெயர், காலப்பெயர், பொருட்பெயர் தான். பொருட்பெயர்னால் பொருள்களை குறிக்கக்கூடியது, இடப்பெயர்னால் இடத்தை குறிக்கக்கூடியது, காலப்பெயர்னால் வருடம், மாதம், நாட்கள் அது போல குறிக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மூன்றாவது வினா, சொற்களை ஒழுங்குபடுத்துக. அதாவது ஒரு கொஷின் மாதிரி இல்லைனா ஒரு ஆன்சர் மாதிரி கொடுத்துருவாங்க, அதை வந்து சொற்கள் வந்து மாற்றி மாற்றி இருக்கும். அதை நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி கரெக்டாக எழுதணும். இப்போ சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுதுகளில் வந்து பழமொழி கூட வரலாம், இல்லைனா பாடல் வரலாம், இல்லைனா திருக்குறள் வரலாம், இல்லைனா வந்து எதனா ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு அதை வந்து ஃபார்ம் பண்ண சொல்லுவாங்க. இது வந்து ஈஸி. 4 ஆப்ஷனுமே நம்ம படித்தோம்னா இது கரெக்டான வினான்னு நமக்கே வந்து கெஸ் பண்ணுற அளவுக்கு நமக்கு நாலேஜ் இருக்கும். அதனால் இதை பார்த்து பயப்பட வேணாம். இதுலேயும் வந்து 1 or 2 கொஷின் கேட்குறாங்க, அதனால் இந்த டாப்பிக்கும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஆற்றல் நிரம்பிய சொற்கள் கவிதை தாமாக பொங்கி வழிவுதான். இது வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு புக் தமிழில் வந்து கவிதை பற்றி ஒரு லெசன் வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா கவிஞர்லாம் வந்து ஒரு வார்த்தையே சொல்லியிருப்பாங்க, அதுதான் வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. இதில் ஆன்சர் பார்த்திங்கன்னா டி ஆப்ஷன் தான் வந்து கரெக்டான விடை. ஆற்றல் நிரம்பிய சொற்கள் தாமாக பொங்கி வழிவது தான் கவிதை. இதை வந்து ஒரு கவிஞர் சொல்லியிருப்பார், இதை வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து கரெக்டான விடை. ஆற்றல் நிரம்பிய சொற்கள் தாமாக பொங்கி வழிவுதான் கவிதை. இது நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க, இதை பார்க்கும்போதே உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். 4வது வினா, சொற்களை ஒழுங்குபடுத்துக. அதே தான். ஓகேங்களா? வியநகர் குறைபடா கொலா கூழுடை கொலக். இது பாருங்கள், எந்த ஒரு மீனிங்குமே வரல. அதாவது நீங்கள் இது முன்னாடி கேள்வி படலைனா கூட 4 ஆப்ஷன் படிக்கும்போது உங்களுக்கே ஆன்சர் தெரியும். இதுலேயும் டி ஆப்ஷன் தான் கரெக்டு. கொலக்கொல குறைபடா கூழுடை வினா, வியநகர். ஓகேங்களா? அடுத்து 5வது வினா, கீழ்காணும் சொற்களை அகரவரிசைப்படுத்துக. சுற்றம், சீர்தூக்கு, சிந்தனை, சாட்டை, சங்கு. இதில் எல்லாமே வந்து சாவரிசையில் கொடுத்துருக்காங்க. சாவரிசை பார்க்கும்போது நம்ம எப்படி பார்க்கணும், சா சா சி சி சு சு சே சே சை அது மாதிரி பார்க்கணும். அப்போ வந்து சங்கு தான் முதல்ல வரணும், அப்புறம் சாட்டை தான் இரண்டாவது வரணும், சா சா சி அதுக்கப்புறம் சிந்தனை வரணும், அப்புறம் சி சீர் வரணும். ஓகேங்களா? அடுத்து வந்து சீர் தூக்கு. தூக்கு வந்து தாளை வந்திருக்குன்னு நினைக்கக்கூடாது. ஓகேங்களா? சீர் தூக்கு வந்து ரெண்டும் சேர்ந்து தான் ஒன்று. அதுக்கப்புறமா வந்து சா சா சிசி அதுக்கப்புறம் சூ சூ வரணும். அப்போ சூ வந்திருக்கு லாஸ்ட்டாக, அப்போ சுற்றம். இப்படி தான் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணணும் அகர வரிசையில். இதுலேயும் வந்து 1 or 2 கொஷின் கேட்பாங்க, அப்போ அது அந்தந்த கொஷினை பொறுத்தது. ஓகேங்களா? இதுவும் நல்லா பார்த்து வச்சுக்கணும். இலக்கணத்தில் தான் நமக்கு எப்போவுமே தமிழில் மார்க் போவோம். உரைநடை செய்யலாம் கூட நம்ம படிச்சிருப்போம், நிறைய டைம் டெஸ்ட்டு போட்டிருப்போம். ஆனால் இலக்கணத்தில் தான் நமக்கு மார்க் போவோம். அதில் நல்லா பார்த்துக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 25 கொஷின் மட்டும்தான் பார்க்க போகிறோம். 6வது வினா, ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிக. நாட்டுக்கு தேவை அரண். ஓகேங்களா? இதில் வந்து எந்த அரணுமே வராது. அரண்னா பாதுகாப்பு, நாட்டுக்கு தேவை பாதுகாப்பு. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், வாழை, வாழை, வாழை. ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் தருக. வாழைனா சின்னலை வருது பாருங்கள், அது இளம்பெண். வாழைனா மரம், எல்லாருக்குமே தெரியும். வாழை மீன் வரும் பாருங்கள், வாழை மீன், அது வந்து மீன் வகை.
அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டாவது வினா, ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்வு செய்க. இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ், இதுனா வந்து வருமான வரி அலுவலகம். இது ஈஸி தான். அடுத்து பாருங்கள், வழுவு சொல்லற்ற தொடர் எது? இரண்டாவது வினாதான் கரெக்டு. வலப்பக்க சுவரில் எழுதாது, இதில் நாலு ஆப்ஷன் பாருங்கள், ஒன்று ஒரு ஒரு எழுத்து மாற்றிருப்பாங்க. வலப்பக்கம் சுவரில், அதில் பெரிய ரீ கொடுத்துருப்பாங்க, பக்கம் பக்கத்தில் இம்மு வந்திருக்கும், அதுவும் கிடையாது. இது போல் ஒன்று மாறி மாறி இருக்கும். கரெக்டான விடை பார்த்திங்கன்னா வலப்பக்க சுவரில் எழுதாதே. பத்தாவது வினா, அனித்து எதிர்ச்சொல்லை கண்டறிக. அனித்துக்கு எதிர்ச்சொல் தொலைவில், அனித்துனா அருகில். பதினோராவது வினா, சேர்த்தெழுதுக. பனை ப்ளஸ் ஓலை, பனையோலை. ஏ ஆப்ஷன் தான் கரெக்டான விடை. இப்போது பனை ப்ளஸ் ஓலை, இதில் வந்து யாவே வரல. அப்போ பனையோலைன்னு நம்ம எப்படி எழுதுறோன்னா, இது ரெண்டும் சேரும்போது ஈ என்னும் மெய்யெழுத்து வந்து உருவாகும். அங்கே ஈ அப்புறம் இவ் இதெல்லாம் வந்து ஒன்று சேரும்போது தானாகவே உருவாகும். ஓகேங்களா? அப்போ ஈ ப்ளஸ் ஓ சேரும்போது யோலை அப்படின்னு மாறும். ஓகேங்களா? அடுத்து பன்னிரெண்டாவது வினா, அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கண் வற்றல் மரம் தலிந்தற்று. இது ஒரு திருக்குறள். இதில் அன்பகத்து இல்லா என்பதனை எவ்வாறு பிரித்தெழுதுவது? அன்பு ப்ளஸ் அகத்து ப்ளஸ் இல்லா, இதுதான் வந்து சரியான பிரித்தெழுதக்கூடிய முறை. அடுத்து பார்த்திங்கன்னா பதிமூன்றாவது வினா, இயபு தொடையில் அமைந்த சொற்களை அறிக. இயபு தொடையில் அமைந்த சொற்களை அறிக. இதில் நம்ம வந்து ஒரு ஏழு வகையான டைப் இருக்கும். ஓகேங்களா? மோனை, எதுகை, இயபு, முரண், தொடை, அலபடை, அதுக்கப்புறம் அதெல்லாம் அது மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம வந்து என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக நம்ம சூஸ் பண்ணிடலாம். இப்போது இதில் ஏபு கொடுத்துருக்காங்க. முதல்ல மோனைன்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். மோனைனா வந்து முதல் எழுத்து ஒன்றி வருவது தான் மோனைன்னு சொல்லுவாங்க. இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகைன்னு சொல்லுவாங்க. மற்றதெல்லாம் வந்து நம்ம ஒன்றொன்றா பார்க்கும்போது பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையானது வந்து ஏபு. ஓகேங்களா? ஏபுனா வந்து ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க, இல்லைனா ரெண்டு சென்டென்ஸ், மூணு சென்டென்ஸ், ஏன் நாலு சென்டென்ஸ் கூட இருக்கட்டும். அதில் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் இருக்கிற சென்டென்ஸில் கடைசி சொல்லும், அதுபோல் முதல் சென்டென்ஸ் அப்புறம் இரண்டாவது சென்டென்ஸ். ஓகேங்களா? இது ரெண்டுத்திலையுமே பார்த்தீங்கன்னா கடைசி சொல்லிருக்கும், அது வந்து ஒன்றாமே ஒத்து வந்திருக்கும், இதுதான் வந்து ஏபுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ டி ஆப்ஷன் தான் கரெக்டு. நான் கூட ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். மலை சேர் நாடு முதல் சென்டென்ஸில், இரண்டாவது சென்டென்ஸில் பாருங்கள் நிரம்பு நாடு. இதில் நாடு நாடு என்பது தான் ஏபு. ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலாம் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? பதினான்காவது வினா, தாயப்ப பேசும் மகள் என்ற உவமை தொடருக்கு பொருள் தருக. தாயப்ப பேசும் மகள்னா தாயை போன்ற பேசுதல். இதில் ரொம்ப கஷ்டமே இல்லைங்க, ஈஸியாகவே சூஸ் பண்ணிடலாம். அடுத்து பாருங்கள் பதினைந்தாவது வினா, குடியரசுத் தலைவர் உலக தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார். இது வந்து செய்வினை. இதை வந்து நம்ம செய்பாட்டு வினையாக மாற்ற சொல்கிறாங்க. செய்வினையை எப்படி செயல்பாட்டு வினையாக மாற்றுறது? ஓகேங்களா? குடியரசுத் தலைவர் உலக தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார். இப்போது படு பட்டது பெரு பெற்றது. இதில் நம்ம கடைசி இல்ல இருக்கிற சென்டென்ஸில் இருக்கிற சொல்ல மாற்றணும். அதுக்கப்புறமா வந்து குடியரசுத் தலைவர் உலக தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார். இதில் வேற்றுமை உருபே வரல. இதில் நம்ம வேற்றுமை உருபு இணைத்து அப்புறம் படுபட்டது பெருப்பற்றது இது போல் வந்தால் அது வந்து செயல்பாட்டு வினை. இது வந்து நம்ம மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களே ஆப்ஷனில் மாற்றி தான் வச்சுருப்பாங்க. அதை நம்ம சூஸ் பண்ணணும். இதில் டி ஆப்ஷன் பாருங்கள், உலக தமிழ் மாநாடு குடியரசுத் தலைவரால். அங்கே ஆள் வந்திருக்கா, ஐஆல் கு, அதில் வந்து மூன்றாம் வேற்றுமை உருபு. ஓகேங்களா? ஆள் வந்திருக்கு. இது தொடங்கி வைக்கப்பெற்றது. இங்கே பெரு பெற்றது படு பெற்றதுன்னு லாஸ்ட்டில் வரும். ஓகேங்களா? இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். மூன்றாம் வேற்றுமை உருபு ஆள் வரும், அப்புறம் கடைசியில் பார்த்திங்கன்னா படு பட்டது பெரு பெற்றது. இது வந்து நான் ஷார்ட்கட்டாக தாங்க சொல்கிறேன். ஓகேங்களா? இது நீங்கள் வந்து இலக்கணம் படி பார்த்தீங்கன்னா வேற்றுமை உருபு, அதாவது மூன்றாம் வேற்றுமை உருபு வந்திருக்கும். அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள் பதினாறாவது, நாலடியார் என்னும் நூலை பாடியவர்கள் யார்? நாலடியார் என்னும் நூலை பாடியவர்கள் சமண முனிவர்கள். பதினேழாவது வினா, மணிமேகலையின் தோழி வந்து சுதமதி. மணிமேகலையின் தோழி சுதமதி. அடுத்து பதினெட்டாவது வினா, பட்டி மண்டபம் என்பது சமய கருத்துக்கள் விவாதிக்கும் இடம் என்று கூறும் நூல் எது? பட்டி மண்டபம் என்பது சமய கருத்துக்கள் விவாதிக்கும் இடம் என்று கூறும் நூல் மணிமேகலை. இப்போ நம்ம பட்டி சன் டிவிலாம் பார்த்தீங்கன்னா பட்டி மன்றம்லாம் பேசுவாங்க. அப்பர் அதில் தலைவர் சென்டரில் வந்து ஒரு பொதுவான ஆள் இருப்பாங்க. ரெண்டு பக்கமும் வந்து ஒரு கருத்தை சொல்லிவிட்டு எது பெஸ்ட்டு எது பெஸ்ட்டு இல்லைன்னு பேசுவாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து பட்டி மன்றம்னு சொல்கிறோம், அந்த காலத்தில் பட்டி மண்டபம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதில் சாலமன் பாப்பையா ஐயா கூட வந்து ஜட்ஜு மாதிரி வருவாங்க. லியோ அந்த சார் கூட வருவாங்க. ஓகேங்களா? லியோனி, லியோனி சார். ஓகேங்களா? அடுத்து
பட்டி மண்டபம் என்பது சமய கருத்துக்கள் விவாதிக்கும் இடம் என கூறும் நூல் வந்து மணிமேகலை. அடுத்து 19வது வினா, புறநானூரில் உள்ள புறத்திணிகளின் எண்ணிக்கை. புறநானூரில் உள்ள புறத்திணிகள் எண்ணிக்கை 11. 20வது வினா, பாடல் வரிகள் கலித்தொகையில் எப்பிரிவில் இடம்பெற்றுள்ளன. இப்போ கலித்தொகையில் வந்து பார்த்திங்கன்னா 5 கலியும் வரும், ஓகேங்களா? அதில் மருத கலியை பாடியவர் தான் வந்து மருதன் இளநாகனார்னு வருவார், ஓகேவா? அதில் கலித்தொகையில் பார்த்திங்கன்னா குறிஞ்சிக்களி, முல்லைக்களி, நெய்தல் களி, இது போல் 5 களி வரும், ஓகேங்களா? அதில் இந்த பாடல் வந்து கலித்தொகையில் முல்லைக்களியில் இடம்பெற்றிருக்கும். எழுந்தது துகள், ஏற்றினர் மார்பு, கவிழ்ந்தன மறுப்பு, கலங்கினர் பலர். இந்த பாடல் வரி எது பற்றி சொல்லியிருக்காங்கன்னா அந்த மஞ்சு விரட்டு இருக்கும் பாருங்கள், மஞ்சு விரட்டு காளைகள் பற்றி, அதை பற்றி சொல்லக்கூடிய பாடல் வரி தான். அடுத்து பாருங்கள், 21வது, ஈயென இரத்தல் எழுந்ததன்று அதன் எதிர் ஈயோன் என்றல் அதுதினம் எழுந்ததன்று. இதை பற்றி கீழே வந்து கூற்று 1, கூற்று 2 கொடுத்துருக்காங்க. இதில் சரியானது எதுன்னு நம்ம சூஸ் பண்ணணும், ஓகேங்களா? இப்பாடலை பாடியவர் கழைதீன் யானையார், ஓகேங்களா? இப்பாடலில் புகழப்படும் வள்ளல் வந்து வல்வில் ஓரின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 2வது கூற்று மட்டும் தவறு, முதல் கூற்று சரி. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. எப்படி தவறுனா, இப்பாடலை பாடியவர் வந்து கழைதீன் யானையார் தான், ஆனால் வந்து இப்பாடலில் புகழப்படும் வள்ளல் வந்து பாரி கிடையாது, வல்வில் ஓரி. வல்வில் ஓரியை பற்றி தான் வந்து கழைதீன் யானையார் வந்து பாடியிருப்பார், ஓகேங்களா? இவர் பரிசு பெற வந்து வல்வில் ஓரி அந்த ஆட்சி செய்கிற இடத்துக்கு போயிருப்பாங்க. அங்கே சூழ்நிலை சரியில்லை, அதாவது அவர் பரிசு கொடுக்குற அந்த சூழ்நிலை இல்லை, அதை தெரிஞ்சுக்கிட்டார் அவர். அது வந்து தெரிஞ்சுக்கிட்டார், ஓகே, நம்ம வந்து தக்க சமயத்தில் வரலை, தவறான சமயத்தில் வந்துட்டோம், நமக்கு பரிசு கிடைக்குமோ கிடைக்காதன்னு தெரியாது. ஆனால் அது ஒரு சில புலவர்லாம் அந்த காலத்தில் வந்து பரிசு கிடைக்கல கொடுக்கலனா அது எதிரில் புகழ்ந்து பாட மாட்டாங்களாம், தூத்திட்டு போயிடுவாங்களாம். ஆனால் இப்போ இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நீங்கள் பரிசு கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நான் உங்களை தூத்த மாட்டேன் அப்படின்னு வாழ்த்திட்டு ஒரு பாடல் மாதிரி பாடியிருப்பார். அதுதான் வந்து கழைதீன் யானையார், ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், 22வது, தமிழை வளர்க்க வேண்டுமென்றால் பிற மொழியை விருக்க வேண்டும் என்பது பொருளன்று என்று கூறியவர் திருவிக்கா. தமிழை வளர்க்க வேண்டுமென்றால் பிற மொழியை விருக்க வேண்டும் என்பது பொருளன்று என்று கூறியவர் திருவிக்கா. 23வது, சமரச சன்மார்க்க சங்கத்தை தோற்றுவித்தவர் ராமலிங்க அடிகளார். சமரச சன்மார்க்க சங்கத்தை தோற்றுவித்தவர் ராமலிங்க அடிகளார். 24வது, சுவை கொடுத்துருக்காங்க அதன் பயன், ஓகேங்களா? இனிப்பு வந்து வளத்தை தரும், துவர்ப்பு வந்து ஆற்றலை தரும், புளிப்பு வந்து இனிமையை தரும், கார்ப்பு வந்து உணர்வை தரும், ஓகேங்களா? அப்போ 2, 4, 1, 3 தான் வந்து கரெக்டான விடை. அடுத்து பாருங்கள், லாஸ்ட்டு வினா, அவ்வளோதான், வீடியோ முடிய போது, ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 25வது, தமிழினத்தை சேர்ந்தோர் குடியரசுத் தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நாடுகள். தமிழினத்தை சேர்ந்தோர் குடியரசுத் தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நாடுகள் வந்து சிங்கப்பூர், மொரீஷியஸ், ஓகேங்களா? அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோட ஃபினிஷ் ஆகுது. அடுத்த வீடியோவில் ஒரு 25 க்வெஸ்சன் பார்க்கலாம், ஃபுல்லாக கூட பார்க்கலாங்க, ஆனால் வீடியோ லென்த்தாக போகும், அது பார்க்குற அளவுக்கு யாருக்கும் இப்போ டைம் இருக்காது, நிறைய படிக்கணும் இல்லைங்களா? அதனால் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் வந்து இது போல் வீடியோஸ்லாம் பார்த்து கொஞ்சம் ரெஃபர் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எதனா டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.